உலகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இலங்கை, மஸ்கட், ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து நமது சிங்கப்பூர் கவிஞர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்துவதற்காக தமிழகத்திலிருந்து நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான வாழும் பாரதி, இசைக்கவி ரமணன் அவர்கள் கவியரங்கம் என்ன தலைப்புல செய்ய போறாங்க? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகிலே அப்படின்னு அந்த பாடலுக்கு தகுந்தா போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதில் நேர்மை என்பதுதான் முக்கியமான வழி. அப்படி நமக்கு வாழ நினைத்தால் நினைவுதான் வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றான் அல்லவா பாரதி. அதே போல நாம் வாழ்வதற்கு நல்ல நினைவுகள் இருந்தால் போதும் என்று சொல்வதற்கான ஏழு கவிஞர்கள், அவர்களை இணைத்து வழிநடத்த நமது இசைக்கவி ரமணன் அவர்கள். நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஐயா இசைக்கவி ரமணன் அவர்களிடம் மேடையை இப்பொழுது ஒப்படைக்கிறேன். வாங்க, எப்படி இருக்கீங்க சார்? அருமையா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இணையத்தின் மூலமாக சிங்கப்பூரில் வந்து உங்கள் அனைவரோடும் இணைவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைமை, இந்த ஊரடங்கு, எல்லா உலகம் முழுக்க ஊரடங்கு இருக்கிறது, ஒரு கிருமி எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தொழிலாள பெருமக்களை, அதாவது சிங்கப்பூரில் வாழும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ப்ராஜெக்ட் டாம், லீஷா இலக்கிய அமைப்பு எல்லோரும் இணைந்து வழங்குகிறார்கள் இந்த கவியரங்கத்தை. இதில் சென்னையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சியும் பங்கு கொள்கிறார்கள். உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பதிவான பிறகும் பார்க்க இருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்காக என்று கேட்டால், சிங்கப்பூரில் வாழ்கின்ற வெளிநாட்டு தொழிலாள பெருமக்களுக்காக. முதலில் அவர்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். செந்தமிழைப் போலே ஓர் மொழியும் இல்லை, சிங்கப்பூர் போலே ஓர் நாடும் இல்லை. சரிதானே? செந்தமிழைப் போலே ஓர் மொழியும் இல்லை, சிங்கப்பூர் போலே ஓர் நாடும் இல்லை. என் தமிழர் தாம் வாழும் திசையிலெல்லாம் செய்து வரும் நற்பணிகள் கொஞ்சமில்லை. எந்த நாடும் சொந்த நாடே என்று வாழ்ந்தால் எங்கெங்கும் நம் தமிழே செழித்து வாழும். சிங்கப்பூரில் இன்றைக்கு தமிழ் செழித்து வாழ்வதற்கு தினசரி நீங்கள் தமிழ் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறீர்களே தொழிலாளர் பெருமக்களே, நீங்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். ஒரு மனிதனுக்கு உழைப்பு தான் அவனுக்கு கௌரவத்தை கொடுப்பது. செல்வமோ, திறமைகளோ, கல்வியோ, பதவிகளோ அவனுக்கு எந்த விதமான கௌரவத்தையும் கொடுக்காது. அதெல்லாம் ஒரு இரண்டாம் பட்சம்தான். ஒரு மனிதனுக்கு உண்மையான மதிப்பை கொடுப்பது என்பது உழைப்பு தான். அப்படி உழைக்கின்ற கைகள் உங்களுடைய கைகள். உங்களுடைய கைகளை, என்னுடைய கைகளை கூப்பி வணங்கி மகிழ்கிறேன் நான். தொழிலாளர் பெருமக்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்து. ஊரை விட்டு ஊரை வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, உலகத்தை தாங்கும் தூண்களே, நீங்கள் உற்சாகமாக வாழ்கவே. ஊரை விட்டு ஊரை வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, ஊரை விட்டு ஊரு வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, உலகத்தை தாங்கும் தூண்களே, நீங்கள் உற்சாகமாக வாழ்கவே. நாடு விட்டு நாடு சென்று நல்ல தமிழ் பாடுகின்ற நங்கையரே காளையர்களே, நீங்கள் நலமாக வாழ வேண்டுமே. இது இன்றைக்கு பங்கு கொள்ளக்கூடிய ஆறு கவிஞர்களுக்காக. நாடு விட்டு நாடு சென்று நல்ல தமிழ் பாடுகின்ற நங்கையரே காளையர்களே, நீங்கள் நலமாக வாழ வேண்டுமே. சிங்கப்பூர் என்றாலே சிறப்புக்கு மறுபெயர்தானே, சிங்கப்பூர் என்றாலே சிறப்புக்கு மறுபெயர்தானே, தங்கத்தமிழ் கவியரங்கமே நடத்தும் சங்கங்களை வணங்கி மகிழ்வோம். தங்கத்தமிழ் கவியரங்கமே நடத்தும் சங்கங்களை வணங்கி மகிழ்வோம். நட்டநாடு கடல் மேலே ஓ,
நட்டநாடு கடல் மேலே நவாயை போல் இருக்கும், நட்டநாடு கடல் மேலே நவாயை போல் விளங்கும், கொட்டடியில் பிழைக்க வந்தீங்க, உங்க குடும்பத்தை விட்டு வந்தீங்க, நீங்க பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, படும்பாடு கொஞ்ச காலந்தான், தமிழ் பாட்டே நமக்கு பாலந்தான், பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, படும்பாடு கொஞ்ச காலந்தான், தமிழ் பாட்டே நமக்கு பாலந்தான். நல்ல கவிதை கேட்டு கவலைய நாம் மறப்போம், நல்ல கவிதை கேட்டு கவலைய நாம் மறப்போம், நாளை உண்டு நம்போம், நல்ல வேளை பிறக்கும் நம்போம், சீக்கிரம் நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பேரும், நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பேரும், தாயான தமிழில் பாடுவோம், எந்த தடையும் வென்று வாழ்ந்து காட்டுவோம், நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பேரும், தாயான தமிழில் பாடுவோம், எந்த தடையும் வென்று வாழ்ந்து காட்டுவோம். இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கின்ற கவிஞர்கள் அனைவரையும் வாயார மனமார வாழ்த்தி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை அமைப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி ஒவ்வொரு கவிஞராக அழைக்கிறேன். நம்ம வாழ நினைத்தால் வாழலாம்னு சொன்னோன்னா ஒரு கவிஞர் அங்கேருந்து எழுந்து வழியா இல்லை பூமியில்ங்கிறார். என்னங்கன்னு கேட்டேன், அந்த தலைப்பில் நான் பாடுறேன் நீங்க நகருங்கன்றார். வழியா இல்லை பூமியில் என்கின்ற தலைப்பில் பாட வருபவர் யார் தெரியுமா? நேசன், கணேசன், நெஞ்சை அள்ளுக, நதி நேசன் என்கின்ற புனைப்பெயரிலே அருமையான கவிதைகளை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நதி நேசன் கணேஷ் அவர்கள் வழியா இல்லை பூமியில் என்று கேட்டு உங்களுக்கு வழியை காட்ட வருகிறார். கவிஞரை கரவொலியோடு நான் வரவேற்கிறேன். வாங்க நதினேசன். நல்லோர் நிரம்பி வழியும் அவைக்கு நதினேசனின் வணக்கங்கள். வழியா இல்லை பூமியில் வாழ்வின் மாற்றம் கற்றிடின், வழியா இல்லை பூமியில் அட என்ன செய்துவிடும் மாற்றம், பட்டாம்பூச்சியிடம் பாடம் படி, என்ன செய்துவிடும் மாற்றம், பட்டாம்பூச்சியிடம் பாடம் படி, துவண்டு துயரில் மூழ்காதே மீண்டும் மூச்சிழுத்து முயன்று பார், வழிகின்ற வியர்வையால் படகோட்டு வழி சொல்லும் அறிவினை துடுப்பாக்கு, களைப்பார சற்று வானம் பார், வழிகின்ற வியர்வையால் படகோட்டு வழி சொல்லும் அறிவினை துடுப்பாக்கு, களைப்பார சற்று வானம் பார், கடந்து செல்லும் கழிப்பு கப்பல்களின் சொகுசுக்கு ஏங்கி சோம்பி விடாதே, உன்னை கடந்து செல்லும் கழிப்பு கப்பல்களின் சொகுசுக்கு ஏங்கி சோம்பி விடாதே, தாகம் தவித்தால் அலுப்பை அருந்து, முயற்சி பசிக்கு பயிற்சி விருந்து, அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்து, தாகம் தவித்தால் அலுப்பை அருந்து, முயற்சி பசிக்கு பயிற்சி விருந்து, அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்து, கரையில்லா கடலும் இல்லை விடையில்லா தடையும் இல்லை, கரையில்லா கடலும் இல்லை விடையில்லா தடையும் இல்லை, புரண்டு படுக்கும் அலைகளிடம் புரிந்து கொள் வெற்றியும் தோல்வியும், புரண்டு படுக்கும் அலைகளிடம் புரிந்து கொள் வெற்றியும் தோல்வியும், ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் அண்ணன் தம்பிகள், அலையாடு விதியுடன் விளையாடு, அதோ தெரியும் கரையின் வெளிச்ச புள்ளிகள் கண்டு வெற்றி கடிப்புறாதே, அதோ தெரியும் கரையின் வெளிச்ச புள்ளிகள் கண்டு வெற்றி கடிப்புறாதே, மெல்ல மௌனமாய் முறுவலிடு, எதையும் வாழ்வில் கடந்து செல்ல பழகு, எதையும் வாழ்வில் கடந்து செல்ல பழகு, ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு, ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு, மாற்றத்தை குற்றம் சொல்லாதே, வாழ்வின் மாற்றம் கற்றிடின் வழியா இல்லை பூமியில், உடைந்து விழுவதற்கும் உடைத்து எழுவதற்குமான இடைவெளியில் பிறக்கின்றன இறப்பும் பிறப்பும், நொந்து நோவதற்கும் உந்தி உயர்வதற்குமான உள்ளத்தடங்களில் உருவாகின்றன தாழ்தலும் வாழ்தலும், நொந்து நோவதற்கும் உந்தி உயர்வதற்குமான உள்ளத்தடங்களில் உருவாகின்றன தாழ்தலும் வாழ்தலும், அதிர்ஷ்டத்தின் பயிற்சிக்கும் அயராத முயற்சிக்குமான அலைவரிசைகளில் அமர்கின்றன வாய்ப்பும் வெற்றியும், அதிர்ஷ்டத்தின் பயிற்சிக்கும்
அயராத முயற்சிக்குமான அலைவரிசைகளில் அமர்கின்றன உன் வாய்ப்பும் வெற்றியும். உன் உறவுகளின் நலனுக்காக கொள்ளும் துறவெனக் கொள் இப்பிரிவை. இதோ இன்னும் சில நாளில் கொரோனா கொல்லப்படும், இன்னும் சில நாளில் கொரோனா கொல்லப்படும், சிறகுகளை தயார் செய் பறக்க வாழ்வில் சிறக்க. தூரமாய் தெரிந்தாலும் தொட்டுவிடலாம் வானத்தை, தூரமாய் தெரிந்தாலும் தொட்டுவிடலாம் வானத்தை. தூரத்தை குற்றம் சொல்லாதே வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியா இல்லை பூமியில். வயதை குற்றம் சொல்லாதே, வயதை குற்றம் சொல்லாதே, என் சுருக்கங்கள் உடலில் மட்டும்தான். உழைப்பு உரம் பாய்ந்த உள்ளத்தின் உறுதியை உறக்கச் சொல்கின்றன ஒளி படைத்த என் கண்கள். உழைப்பு உரம் பாய்ந்த உள்ளத்தின் உறுதியை உறக்கச் சொல்கின்றன ஒளி படைத்த என் கண்கள். தேடல் ஒன்று உள்ள வரை தேவையில்லை பச்சாத்தாபம், தேடல் ஒன்று உள்ள வரை தேவையில்லை பச்சாத்தாபம். தேனியின் சுறுசுறுப்பை தேநீராய் அருந்துவேன், திகட்டாமல் பருகி திளைக்கலாம் வா. வாழ்க்கை வண்டி இழுத்து வலி பழகி வலிமை பெற்ற என் கைகள் வழக்காடுகின்றன என்னிடம். வயதை குற்றம் சொல்லாதே, வாழ்வின் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். புவி ஒரு புதினப்பள்ளி, புவி ஒரு புதினப்பள்ளி, புதிதாய் பிறந்து புறப்படு கற்க. புகார் கொடுத்தது போதும், புது இறக்கை கட்டி கொண்டு புதிய வானம் தேடு. புகார் கொடுத்தது போதும், புது இறக்கை கட்டி கொண்டு புதிய வானம் தேடு. பூமாலை அணியும் மரங்கள், புத்தகம் படிக்கும் இலை, புல் நுனி பனி துடி பருக்கள், பூபாளம் பாடும் குயில்கள், புத்தாடை போனும் வானம், புலம் காக்க வளையும் நதி, பொன்மாலை பொழுதின் மதி. பூமாலை அணியும் மரங்கள், புத்தகம் படிக்கும் இலை, புரட்டித் தரும் காற்று, புல் நுனி பனி துடி பருக்கள், பூபாளம் இசைக்கும் குயில்கள், புத்தாடை போனும் வானம், புலம் காக்க வளையும் நதி, பொன்மாலை பொழுதின் மதி. ஆஹா, பூரணமானது பூமி, பூரணமானது பூமி, அதில் நீ செய்யும் மரமே சாமி. புதியதாய் எண்ணம் மாற்றி பூவின் வண்ணம் ஏற்றி புறப்படு வெல்ல. புலம்பி தவித்து புழுங்காதே வாழ்வின் மாற்றம் கற்றிடின் வழியாய் இல்லை பூமியில். முயன்று பார், முயன்று பார், முயன்று பார், முதலில் தோல்வி முரட்டு பிம்பம், வியர்வை துளிகள் வியந்து பற்றும் வெற்றி கொடியின் வெள்ளி பிம்பம். முயன்று பார், முயன்று பார், முதலில் தோல்வி முரட்டு பிம்பம், வியர்வை துளிகள் வியந்து பற்றும் வெற்றி கொடியின் வெள்ளி கம்பம். இடர்கள் வந்து இடறிவிடலாம், இமைகள் நொந்து இடுக்கன் தரலாம், நடக்கும் பாதம் நலிந்து சுடலாம், நம்பும் உழைப்பு நம்மை விடுமோ? இடர்கள் வந்து இடறிவிடலாம், இமைகள் நொந்து இடுக்கன் தரலாம், நடக்கும் பாதம் நலிந்து சுடலாம், நம்பும் உழைப்பு நம்மை விடுமோ? கரங்கள் உழைத்து கடைத்தால் என்ன கணமும் உன்னுள் கவலை வேண்டாம், கரங்கள் உழைத்து கடைத்தால் என்ன கணமும் உன்னுள் கவலை வேண்டாம். வரங்கள் செயலின் வழியாய் வருமே, வரங்கள் செயலின் வழியாய் வருமே, வலியை தாங்க வளமும் தருமே. ஆமை கூட அறிவால் வெல்லும், அயர்ந்தால் முயலும் அதிர்ந்து தோற்கும். ஆமை கூட அறிவால் வெல்லும், அயர்ந்தால் முயலும் அதிர்ந்து தோற்கும். தீமை எல்லாம் திரும்பி போகும் தீரா முயற்சி தினமும் வெல்லும், தீமை எல்லாம் திரும்பி போகும் தீரா முயற்சி தினமும் வெல்லும். இடியால் வானம் இறங்குவதில்லை, இரும்பும் தீயால் இறப்பதும் இல்லை. முடியா துன்பம் உலகில் இல்லை, முயற்சி சொல்லும் முடிவின் எல்லை. முடியா துன்பம் உலகில் இல்லை, முயற்சி சொல்லும் முடிவின் எல்லை. வலியை குற்றம் சொல்லாதே வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். நன்றி. அருமை, 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 அருமை. இது ஒரு அரங்கம் மாதிரி இந்நேரம் கரவொலி வந்து வானம் வரைக்கும் போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை. நதிநேசனுடைய கவிதை எனக்கு புதிதல்ல, ஆனால் மனந்திறந்து சொல்லலாம், நான் அவரிடம் அவர் படித்த கவிதைகளை வந்த கவிதைகளை நிறைய படிச்சிருக்கேன். மிகச்சிறப்பான ஒரு கவிதை. ஒரு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக கூட்டக்கூடிய கவியரங்கத்தில் முதல் கவிதை இப்படி அமைவது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அவர் என்ன சொல்றார் நம்மகிட்ட, பட்டாம்பூச்சியிடம் பாடம் படிங்கிறார். என்ன பொருள் அதில் பாருங்க. சராசரியாக இந்த வண்ணத்து பூச்சிக்கு வாழ்க்கைங்கிறது 14 வாரம் தான் அதனுடைய ஆயுளே, மேக்சிமம் 14 வாரம். அதுக்குள்ளேயே ஆயுள் முடியக்கூடிய பட்டாம்பூச்சிகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த 14 வாரத்துலேயும் அது கூட்டு புழுவாக இருக்கக்கூடியது பல வாரம். அதுக்கப்புறம் சிறகுகள் ஒடுங்கி போகிறது பல வாரம். நடுவில் கொஞ்ச நாட்கள் தான் அது பறக்கின்ற நாட்கள். ஆனால் அந்த சில நாட்களிலே கூட
தன்னுடைய வண்ண சிறகுகளை விரித்து இந்த உலகத்துக்கே வண்ணம் சேர்த்து விட்டு பிறகு மறைகிறது பாருங்க, அப்படி வாழணுங்கிறார். அருமையான ஒரு கவிதை. ஒவ்வொரு வரியுமே ஒரு ஒரு கவிதை போலவே சிறப்பாக இருக்கின்ற இந்த கவிதையை அளித்த அன்பு நண்பர் நதிநேசன் அவர்களை நம்ம வாயார மனமாற கரவொலியால் வாழ்த்தி அடுத்த கவிஞருக்கு செல்வோம். இலங்கையிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள், கவிச்சுடர் சிவரமணி அவர்கள். இலங்கையின் கவிமணி என்று நாம் அவரை கொண்டாடுகிறோம். வணக்கம் அம்மா, வாங்க. இலங்கையின் கவிமணி, இலக்கிய பயணி, இருநூல் கவிதையில் இயற்றிய பெண்மணி, ரெண்டு நூல் கவிதை நூல் எழுதியிருக்காங்க அவங்க. சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நமக்கு உற்சாக ஊற்றாக நம் முன்னே வந்திருக்கக்கூடிய கவிச்சுடர் சிவரமணி அவர்களை கரங்கூப்பி வரவேற்கிறேன். வண்ணத்தமிழ் காண வந்திருக்கும் வருங்கால சிப்பிகளே வணக்கம். பொங்கு தமிழென பொங்கிட காத்திருக்கும் புலமை மிக்கவர்களே வணக்கம். நல்லதொரு தலைப்பு தந்த பேரவைக்கு வணக்கம். நாம் காணும் காட்சிகளை காட்சிகளாய் காண இருக்கும் அவையோரே வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம் கருப்பொருளாக, வாழ நினைத்தால் வாழலாம் கருப்பொருளாக, சிரித்து வாழ வேண்டும் துணை தலைப்பாக, நானும் கவியோடு கலங்கான இவ்வவைதனில், நானும் கவியோடு கலங்கான இவ்வவைதனில் சிரித்து வாழ வேண்டும். வாழ்க்கை எனும் பெரும் பரப்பு, வாழ்தல் அதில் சிறு துடிப்பு, மனித வாழ்வே பெரும் வியப்பு, மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. வாழ்க்கை எனும் பெரும் பரப்பு, வாழ்தல் அதில் சிறு துடிப்பு, மனித வாழ்வே பெரும் வியப்பு, மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. ஆறாமறிவு மானிடரே அதையும் தாண்டி சிந்திக்கிறான், ஏழாமறிவின் வியப்பின் எல்லையில் எமக்கு வாய்த்த வரமாக்குங்கள் புன் சிரிப்பை. ஏழாமறிவின் வியப்பின் எல்லையில் எமக்கு வரமாக்குங்கள் புன் சிரிப்பை. வலிகள் கடந்து வாழும் மனிதன், வலிகள் கடந்து வாழும் மனிதன், வாழ்க்கை துன்பக் கடலென உணர்ந்து மறந்து போயும் மௌனித்து விடாத மாற்று மருந்தே நம் புன்னகை. ஏழ்மையிலும் சுரந்து காட்டும் ஏற்றமின்றி தாழ்ந்த போதும் அரும்பி நிற்கும், ஏற்றமின்றி தாழ்ந்த போதும் அரும்பி நிற்கும், உள்ளிழுத்த கவலைதனை மறைத்துவிடும், உள்ளிழுத்த கவலைதனை மறைத்துவிடும், உலகின் முன் ஒரு முகமூடியாகும். ஆம், புன்னகை ஒரு முகமூடியாகும். வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை போமியில், வாழ்க்கை வகுத்த கணக்கு தன்னில் வரவும் செலவும் கழிந்துவிடும், வரவும் செலவும் கழிந்துவிடும், உறவும் கூட்டலில் கூடிவிடும், இன்ப துன்பம் பெருகிவிடும், இன்ப துன்பம் பெருகிவிடும், வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாய் மறந்து நிற்கும், வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாய் மறைந்திருக்கும். உடம்பின் உறுப்புக்கள் எத்தனையோ, நம் உடம்பில் உறுப்புக்கள் எத்தனையோ, உள்ளார்ந்த வேலைகளும் எத்தனையோ, உள்ளார்ந்த வேலைகளும் எத்தனையோ, அழுகையும் சிரிப்பும் முதலாக அழகான சிரிப்பில் மட்டும் உயிர்க்குமாம் உறுப்புகளும் தெரிகிறதா, அழகான சிரிப்பில் மட்டும் உயிர்க்குமாம் உறுப்புகளும். மழலை சிரித்தால் மனதை இழக்கிறோம், மழலை சிரித்தால் மனதை இழக்கிறோம், மருந்து சிரித்தால் சிந்தனை செய்கிறோம், முதியவர் சிரித்தால் அனுபவம் பேசுதே என்கிறோம், முதியவர் சிரித்தால் அனுபவம் பேசுதே என்கிறோம், முரண்பட்டு சிரித்தால் மட்டும் நகைச்சுவை என்கிறோம், முரண்பட்டு சிரித்தால் மட்டும் நகைச்சுவை என்கிறோம். சிரிப்பை சில்லறையாக்கும் கோமாளிகள் இங்கு, சிரிப்பை சில்லறையாக்கும் கோமாளிகள் இங்கு, ஏமாளியாக்கும் அரசன் முதல் உண்டு, ஏமாளியாக்கும் அரசன் முதல் உண்டு, போலியான புன்னகையே மலிந்து கிடக்கிறது, கபடற்ற புன்னகை போலியில்லா மென்னகை என்றோ, கபடமற்ற புன்னகை போலியில்லாம் என்னகை என்றோ. தடம் பதிக்கும் காலையேட்டில், தடம் பதிக்கும் காலையேட்டில், குட்டி கர்ணம் தினமும் போட்டு வலிகள் கடந்து நிமிர்ந்து பார்க்க, வசந்தமாய் வருவதென்ன வலிய புன்னகை, அது வெற்றியின் சிறுநகை என்றோ, அது வெற்றியின் சிறுநகை என்றோ. கோபத்தின் உச்சையில் கண்ணகி சிரித்தால் மதுரை எறிந்தது அது ஆற்றாமை கோபத்தின் சிரிப்பு. பாலன் முருகனும் பழம் கிடைக்காதால் பழனியேறி ஆண்டானாய் சிரித்தபடி அது ஆதங்க சிரிப்பு. ஆமாம், புன்னகை என்ன விலை கேட்டு விடாதீர்கள், புன்னகை அது என்ன நகை, புன்னகை அது என்ன நகை, பொன்னகை அல்ல உன்னகை என்னகை, உணர்ந்தால் பேரில் பெருநகை,
உயிர்களில் மானிடர்க்கே மட்டும் உரித்தான நகை. உயிர்களில் மானிடர்க்கே மட்டும் உரித்தான நகை. பணமா பொருளா இல்லையென, பணமா பொருளா இல்லையென, பாரதி சொல்லா பொருளா நானும் சொல்ல, பாரதி சொல்லா பொருளா நானும் சொல்ல, கண்ணதாசன் கவியா உவமை காண, கவிச்சுடர் கவி இது கருத்தாய் மட்டும் சொல்கிறேன், கவிச்சுடர் கவி இது கருத்தாய் மட்டும் சொல்கிறேன். அகநோய் தீர்க்கும் மருந்தென்ன புன்னகை, அகநோய் தீர்க்கும் அது மருந்தென்ன புன்னகை, அவசியம் காப்பாக்குங்கள் மனதிற்கு கழிப்புறலாம், அவசியம் காப்பாக்குங்கள் மனதிற்கு கழிப்புறலாம். சிரித்து வாழ வேண்டும் புற சிரிக்க வாழ்ந்திடாதே, மனிதானியும் சிரித்து வாழ வேண்டும், சிந்தை செய்து சிறப்பாய் வாழ, சிறகை விரித்து உயர சிரித்து வாழ வேண்டும். நன்றி. கவிச்சுடர் சிவரமணி அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற துணை தலைப்புல அருமையான ஒரு கவிதையை சொன்னார் பாருங்க. முதல்ல காலம் போற்றும் கமலத்தாயின்னு தமிழ்த்தாயை வாழ்த்தி அந்த பெண்மணி அழகான கவிதை, அதுவும் அந்த தென்னிலங்கை தமிழ்ல கேட்கவே சுகமா இருந்தது. மனித வாழ்வே பெரும் வியப்பு, மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. நான் இது முத்திரை வரிகளாக நான் கருதுகிறேன். என்ன அருமையா இருப்பாரு. இந்த உலகத்துல நம்ம எதிரா பெரிய அதிசயம் கேட்ட நம்ம உயிரோடு இருக்கிறதா அதிசயம், அதை விட பெரிய அதிசயம் ஏதாவது உண்டா? ஆகாசம் பெருசு, கடல் பெருசு, இதெல்லாம் அதிசயம் இல்லை. நம்ம இருந்தா தானே இதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு. நம்ம பார்க்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். நாம் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் மிகப்பெரிய அதிசயம் எதுவும் இந்த வாழ்க்கையிலே இல்லை. அதை எவ்வளவு அழகா சொல்றாங்க. மனித வாழ்வே பெரும் வியப்பு, அதுல எது சிறப்பு? மாறாத புன்னகையே அதன் சிறப்பு. எது நடந்தாலும் எது நடக்காம போனாலும், எதை அடைந்தாலும் எதை இழந்தாலும் நம்ம புன்னகையை மட்டும் இழக்கவே கூடாது. மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. அற்புதமான முத்திரை வரிகள் நினைக்கிறேன். சிரித்து வாழ வேண்டும் என்ற சிறப்பான கவிதையை நமக்கு தந்திருக்கின்ற கவிச்சுடர் சிவரமணி அவர்களை மீண்டும் மீண்டும் மனதார வாயார நம்முடைய கரவொலியால் வாழ்த்துகின்றோம். அடுத்து வருகிறார் ஒரு கவிஞர், நான் அறிந்த கவிஞர், சிங்கப்பூர்காரர். அவர் வந்து நாங்கள் நடத்திய தமிழகத்திலிருந்து நாங்கள் வந்து நடத்திய பாரதியார் என்கின்ற நாடகத்திலே ஒரு அற்புதமான வேடம் கட்டி கொண்டு அருமையாக நடிக்கவும் செய்தார் தமீம் அன்சாரி. அற்புதமான ஒரு தமிழ் பற்றுள்ள தமிழ் கவிஞர், என்னுடைய அருமை தம்பி தமீம் அன்சாரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம், தடைக்கல்லும் படிக்கல்லே, இசைக்கவி முன் கவிபாட கசக்கவா செய்யும், இணையத்தில் கவிபாட கணக்கவா செய்யும், நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன், நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன், தமிழ் கடலில் சொல்லெடுத்து சுவை தேட வருகின்றேன், கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நனைக்க வருகின்றேன், நேரலையில் ஓரலையாய் உங்கள் முகம் நாடி வருகின்றேன், தனிமை தடைக்கல்லை புரட்டும் ஓரலையாய் வருகின்றேன், பேரலையாய் வருகின்றேன், நேரலையாய் வருகின்றேன், டார்மெட்ரி அரையோரம் உங்கள் கால் நனைக்க வருகின்றேன், நேரலையாய் நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன், யார் பாதையில் எது கிடந்தாலும் எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உயிர் கொள்ளும், எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உருக்கொள்ளும், யார் பாதையில் எது கிடந்தாலும் எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உயிர் கொள்ளும், எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உருக்கொள்ளும், உருக்கொள்ளும், பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகும், வாழ்க்கை பயணங்கள் நடப்பது எண்ணாகும், புறக்கல்லை புரட்டி போட புரட்டா கரண்டி கூட போதுமானது, அகக்கல் இருப்பது தெரியுமா உனக்கு, அகக்கல்லை புரட்டி போட எந்த கரண்டிதான் நான் தேட, அகக்கல்லை புரட்டி போட எந்த கரண்டிதான் நான் தேட, பாதையில் கிடந்தது பணமானால் பத்திரமாய் பெட்டிக்குள் படுத்து கிடக்கும், பாதையில் கிடந்தது பணமானால் பத்திரமாய் பெட்டிக்குள் படுத்து கிடக்கும், சத்தமில்லாமல் சுவிஸ் வங்கியில் பதுங்கி கிடக்கும், சத்தமில்லாமல் சுவிஸ் வங்கியில் பதுங்கி கிடக்கும், பாதையில் கிடந்தது கொடியானால் அது பாரியின் தேருக்கு காத்திருக்கும், வள்ளலார் முகம் பார்க்கவே பூத்திருக்கும், பாதையில் கிடந்தது
நெகிழியானால் பல நூறு ஆண்டுகள் ஒதுங்கி கிடக்கும், பாருள்ள வரையீது அது கசங்கி கிடக்கும். படைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் சிற்பமாகும், தொழிலாளி பாதையில் கல் கிடந்தால் கட்டிடமாகும், உழைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் சுக்கு நூறாகும். மூட்டை தூக்கும் தொழிலாளி தடைக்கல்லை சுமை தாங்கியாய் மாற்றுவான், நாட்டை காக்கும் போராளி தடைக்கல்லை பதுங்கும் பாறையாய் பயன்படுத்துவான். வீட்டில் வசிக்கும் நாமோ தடைக்கல்லை படிக்கல்லாகத்தானே பயன்படுத்த வேண்டும். குடிகாரன் இல்லை மதுப்பிரியர் பாதையில் கல் கிடந்தால் விடியும் வரை அவனுக்கு மெத்தையாகும். மதுப்பிரியர் பாதையில் கல் கிடந்தால் விடியும் வரை அவனுக்கு மெத்தையாகும், விடிந்த பின்னே அவன் சொல் சொத்தையாகும், அவன் குடும்பம் எப்போதும் ஒத்தையாகும். விடிந்த பின்னே அவன் சொல் சொத்தையாகும், அவன் குடும்பம் எப்போதும் ஒத்தையாகும். பாதையில் கிடக்கும் தடைக்கல்லை தாண்டி விட்டு செல்லக்கூடும், பாதையில் கிடக்கும் தடைக்கல்லை தாண்டி விட்டு செல்லக்கூடும். சிந்தையில் கிடக்கிறதே ஒரு 300 தடைக்கல் பட்டியலிட்டால் பேனா மைதீரும், குப்பை தொட்டியில் இட்டால் கொஞ்சம்தான் கை நாறும். புறத்தில் எத்தனை தடைக்கல் வந்தாலும் புரட்டி போட தெரியும் எனக்கு, அதை உருட்டி போட தெரியும் உனக்கு. அகத்தில் உள்ள தடைக்கல் அனைத்தையும் தகர்க்க வழி தெரியுமா நமக்கு, அதை படிக்கல்லாக்கவே புரியுமா நமக்கு. அகத்தில் என்ன தடைக்கல் இருக்கு என என் முகத்தை பார்த்து நீ கேட்பது சிறப்பு. அகத்தில் என்ன தடைக்கல் இருக்கு என என் உன் என் முகத்தை பார்த்து நீ கேட்பது சிறப்பு. தனிமையை தழுவும் என் தமிழக நண்பா, தனிமையை தழுவும் என் தமிழக நண்பா, நேரலையில் ஓரலையாய் புது வாய்ப்பின் கதவுகள் தட்டுவோம். இந்த தனிமை நிலை தீர்ந்ததும் நம் உறவை தேடி ஒட்டுவோம், இணையத்தில் இணைந்து அந்த படிக்கல்லை கட்டுவோம். பெண்ணாய் பிறப்பது தடைக்கல்லா, பெரிய இடத்தில் பிறக்காதது தடைக்கல்லா, தோல் கருப்பாய் இருப்பது தடைக்கல்லா, தோல்வியை தழுவுவது தடைக்கல்லா, கல்வியை பெறாதது தடைக்கல்லா, செல்வம் ஈட்டாதது தடைக்கல்லா, பண்பில்லாதது தடைக்கல்லா, அன்பில்லாதது தடைக்கல்லா, தனிமையில் உழல்வது தடைக்கல்லா, தறிகட்டு திரிவது தடைக்கல்லா, வாய்ப்பை பாராதது தடைக்கல்லா, அதை பார்த்தும் பாராதிருப்பது தடைக்கல்லா, சோம்பி திரிவது தடைக்கல்லா. புலனத்தில் மனம் புலகாங்கிதம் அடைவதும் முகநூலை பார்க்காவிடில் அகம் பரிதவிப்பதும் தடைக்கல்லா. கீச்சகத்தில் சூசகமாக பதிவேற்ற பழகிய விரல்கள் சோம்பி தவிப்பது தடைக்கல்லா. நீர் அருந்த நேரம் தொலைத்து அவ்வப்போது தேயறிந்த காலம் தொலைத்து சொந்த திறன் பேசி தாழ்ந்து ரக்க திருடன் போல் நழுவி தொலைத்து இதோ வருகிறேன் என சொல்லி தொலைத்து திரும்ப தெரியாமல் இணையத்தில் நம் பாதை தொலைத்தது தடைக்கல்லா. நீர் அருந்த நேரம் தொலைத்து அவ்வப்போது தேயறிந்த காலம் தொலைத்து சொந்த திறன் பேசி தாழ்ந்து ரக்க திருடன் போல் நழுவி தொலைத்து இதோ வருகிறேன் என சொல்லி தொலைத்து திரும்ப தெரியாமல் இணையத்தில் நம் பாதை தொலைத்தது தடைக்கல்லா. இப்படி எத்தனை தடைக்கற்களை தகர்த்தெறிய போகிறோம், எப்படி இத்தனை தடைக்கற்களை பகுத்தறிய போகிறோம். பெண் கல்வி வளர்த்து உன் வெற்றி கொடி உயர உலர்த்து, உடலை வறுத்து உழைப்பை பொறுத்து உயர்வாய் இது சரத்து. உடலை வறுத்து உழைப்பை பொறுத்து உயர்வாய் இது சரத்து. உன் தோல் நிறம் தகர்த்தெறி, மற்றவரும் உன் உற்றவராய் தினம் அவரை அனுசரி. கீழே விழும்போதெல்லாம் எழுந்து நில், உன்னை தோல்வி தழும் போதெல்லாம் துணிந்து செல். படிப்பது மட்டுமே கல்வியாகாது, உண்மை கல்வி படித்ததை பகிர்கையில் நடக்கிறது. படிப்பது மட்டுமே கல்வியாகாது, உண்மை கல்வி படித்ததை பகிர்கையில் நடக்கிறது. பொருள் ஈட்ட இயலாதா, முதல் செலவே சேமிப்பாகட்டும். பண்பில்லா சூழலை அன்பு கொண்டு சரிசெய், தனிமையை களைய புத்தகங்கள் படி, பேனா கூர்தீட்டி உன் எண்ணங்களை படி, கனவில் மித கற்பனை புனை, காற்றில் கலந்து கொள் கவிதை கட்டுரை எதுவும் படை. கனவில் மித கற்பனை புனை, காற்றில் கலந்து கொள் கவிதை கட்டுரை எதுவும் படை. கொஞ்சம் தனிமையை ரசிப்பதில் தவறொன்றும் இல்லை, கொஞ்சம் தனிமையில் ரசிப்பதில் தவறொன்றும் இல்லை. வாய்ப்புகள் வரும்போது விழித்து எழு, வாய்ப்புகள் வரும்போது துள்ளி அதில் விழு. இருகப்பற்றி அதன் பின்னேறி பயணி, இருகப்பற்றி அதன் பின்னேறி பயணி. சோம்பலை முறிக்க சாய்வு நாற்காலி தேடாதே,
இமை பொழுதும் சோறானிரு, ஒவ்வொரு நொடியும் உனக்கானது, இழந்தால் பெற முடியாதது. ஒவ்வொரு நொடியும் உனக்கானது, இழந்தால் பெற முடியாதது. சோம்பலை முறியடி, சுறுசுறுப்போடு உரியடி. சோம்பலை முறியடி, சுறுசுறுப்போடு உரியடி. அகக்கல்லோ புறக்கல்லோ தடைக்கல்லாய் வந்துவிட்டால் புத்தியை பயன்படுத்து, நல்ல சக்தியை பயன்படுத்து, நேர் வினை யுக்தியை பயன்படுத்து. தடைக்கல்லெல்லாம் படிக்கல்லாகும், அதுவே நீ முன்னேற அடிக்கல்லாகும். நன்றி. அருமை அருமை. என்ன நண்பர்களே, தமிம் அன்சாருடைய கவிதையை கேட்டீர்களா? ஒரு பழைய கால கருப்பு வெள்ளை திரைப்படத்தினுடைய வசனங்கள் மாதிரி இல்லை, கண்ணீர் கண்ணீர்னு. அதுவும் அவர் நின்றபடியே அப்படி உலாவியபடியே சொன்னது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அவர் சொன்னார் முதல்ல, கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நினைக்கின்றேன்னார். டார்மிட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கூப்பிட்டு சொல்றார், பாத்துங்க கீழே கடல் அளவுள்ள வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பார்த்துங்க, கவனமா இருங்க. கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நினைக்கின்றேன்னார். அற்புதமான ஒரு வாசகத்தை நடுவில் கொண்டு வந்தார். பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகுங்கிறார். நீங்கள் ஒரு கல் இருக்குன்னா நின்றுவீங்களா? நடந்து போகிறோம், நீங்களும் நண்பரும் நடந்து போகிறீங்க, இந்த பாதையில் ஒரு கல் இருக்கு, ஐயோ கல் இருக்கு, நிற்க மாட்டோம். நம்ம மண்ணில் தான் நடக்கிறோம், எதிர கல் இருக்கு, அதை அகற்றி நடக்கிறோம் இல்லை அதை தாண்டி நடக்கிறோம் இல்லையா? அதை சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனால் நின்றுவா போகிறோம், வாழ்க்கை தொடரத்தான் போகிறது, நாமும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்க போகிறோம். எனவே பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகும்னு ரொம்ப அற்புதமான வாசகம் சார். ஒருத்தர் பாதையில் கல் கடந்தால் என்ன ஆகும் அப்படி சொல்லி உங்களை சொல்கிறார். உழைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் அது சுக்கு நூறு ஆகுங்கிறார். நீங்கள் தடைகளை தகர்த்தெறியவே பிறப்படுத்தவர்கள் தொழிலாளர்களே, ஒருபோதும் சோர்வடையாதீர்கள். அதைத்தான் சொல்லுகிறார். என்ன நல்ல நம்பிக்கை துணிக்கக்கூடிய வார்த்தைகளால் ஒரு அலங்காரமான கவிதையை கொடுத்த அன்பு தம்பி தமிம் அன்சாரியை உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டி மகிழ்கிறேன். அடுத்த கவிஞர் அவரும் சிங்கப்பூர்காரர் தான், ராஜேஷ்குமார் தர்மலிங்கம் அவர்கள் இப்பொழுது வருகிறார். இவர் தலைப்பேர் உன்னால் முடியும். இவர் எப்படி இருக்கார் பாருங்க. மனமாகி பல மாதம் ஆன போதும் மாப்பிள்ளை போலவே தோற்றம் அளிப்பார். உன்னால் முடியும் என்று உறக்க சொல்லுகின்ற மாப்பிள்ளை ராஜேஷை மனமாற அழைக்கின்றேன். அவைக்கு வணக்கம் அடியேன் ராஜேஷ்குமார். கவிதைக்கு என்ன தலைப்பென்று ஏற்பாட்டாளரிடம் கேட்டேன். உன்னால் முடியும் என்ற தலைப்பில் உபதேசம் சொல்லுங்கள், இந்நாள் தேவை அதுதானே என்றார். உபதேசம் சொல்வது எளிது, உபதேசம் சொல்வது எளிது, இலவசமும் கூட. உன்னால் முடியும் என்று உபதேசம் சொன்னால் வந்து அனுபவிச்சுப்பாரு என்று பதில் வரும். என் கற்பனை வார்த்தைகளை கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை வர்ணித்து நாடக மேடையேற்றும் எண்ணம் இல்லை. வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த நால்வர் கதை சொல்கிறேன், உங்களாலும் முடியும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். தூக்கணாங்குருவி எனும் ஒரு சிட்டுக்குருவியின் சிறுகதை தெரியுமா உமக்கு? நாணர் புல் கொண்டு கட்டிடும் ஒரு கூண்டு. நாணல் என்பது ஒரு வகையான புல். நாணர் புல் கொண்டு கட்டிடும் ஒரு கூண்டு. நாளும் பொழுதும் தானே கட்டுமாம் தான் வாழ இருக்கும் வீட்டை. எளிய வீடுதான் ஆனால் ஏழ்மை இல்லை. எளிய வீடுதான் ஆனால் ஏழ்மை இல்லை. இன்ஸ்டால்மெண்ட் லோனும் இல்லை. பொறியாளர் கொத்தனார் மேஸ்திரி என மேற்பார்வையாளர்கள் யாரும் இல்லை. ஆற்று மணல் திருட அவசியமும் இல்லை. வானம் பொழிந்திடும் மழையின் திசையே அதன் வாஸ்து. வானம் பொழிந்திடும் மழையின் திசையே அதன் வாஸ்து. தூக்கணாங்குருவியின் வீட்டுக்குள் ஊஞ்சல் இல்லை. தூக்கணாங்குருவியின் வீட்டுக்குள் ஊஞ்சல் இல்லை, வீடே ஊஞ்சல். ஊஞ்சல் காற்று மழை என சீற்றங்கள் சீண்டினாலும் அதனை அசைத்திட முடிவதில்லை. ஓலையின் நுனியில் தொங்கினாலும் ஒய்யாரமாய் நிற்கிறது தூக்கணாங்குருவியின் கூடு. அழகு கூடு மட்டுமல்ல, அக்குருவியின் தளராத தன்னம்பிக்கையும் தான். வேட்டையாடும் கழுகுகளின் மத்தியில் வீழ்ந்து இரையாகாமல்
போராடி வெல்வது அதன் பேராண்மை. வேட்டையாடும் கழுகுகளின் மத்தியில் வீழ்ந்து இரையாகாமல் போராடி வெல்வதன் பேராண்மை. அச்சிட்டுக்குருவியின் தன்னம்பிக்கை நம் கையில் இருந்தால் நாமும் உயரத்தில் வாழலாம், நாமும் உயரத்தில் வாழலாம். முயன்றால் உன்னாலும் முடியும். சிட்டுக்குருவியின் சிறுகதை உமக்கு போதவில்லை எனில் ஒரு முரட்டு மீசைக்கார கவிஞன் கதை சொல்கிறேன், கேளும். அவன் பெயர் சுப்பிரமணிய பாரதி. வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சமில்லை. வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சமில்லை. வாரி வழங்க வசதியில்லை கையிருப்பு பேனாவும் பெருநம்பிக்கையும். வீடு வாசல் பெரிதாய் ஒன்றுமில்லைதான், வீடு வாசல் பெரிதாய் ஒன்றுமில்லைதான், விடுதலை தாகத்தை பேனா மயில் விதைத்தான். உற்றாரும் உறவினரும் நீ என் சாதி இல்லை என்று உதாசீனப்படுத்தினார்கள். உற்றாரும் உறவினரும் நீ என் சாதி இல்லை என்று உதாசீனப்படுத்தினார்கள். காக்கை குருவியை தன் சாதியாக்கி கொண்டான். தோல்விகள் பந்து தோல்புறம் நின்றாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று ஆகாயம் பிளக்க பாடினான். அவன் மனதினில் எரிந்தது சுதந்திர தாகம், அவன் வரிகளில் வரைந்தது எதிர்காலத்தின் கோலம். முயன்றால் உன்னாலும் முடியும். ஈரோட்டு விண்டாடி பெரியான் கதை சொல்கிறேன், செவிகொடுங்கள். தள்ளாடும் வயதில் தள்ளி வைக்கப்பட்ட மனிதர்களுக்கு தர்மம் கேட்ட தலைமகன், ஊன்றிய தடியுடன் உரிமை குரல் வேண்டிய உன்னத மனிதன், சாதனை புரிய தடையில்லை வயதின் முதற்சி, சோதனை வந்து போராடினால் வெல்வது நம் முயற்சி, முயன்றால் உன்னால் முடியும். காமராசர் கதை சொல்கிறேன், களைப்பில்லாமல் கேளுங்கள். செம்மன் காட்டு சேற்று பிள்ளைகளுக்கு எதிர்கால விலாசம் தந்த ஏழ்மை மனிதன், செம்மன் காட்டு சேற்று பிள்ளைகளுக்கு எதிர்கால விலாசம் தந்த ஏழ்மை மனிதன், வயிற்றுக்கு உணவளிக்க மதிய உணவாம், செவிக்கு உணவளிக்க வகுப்பறை பாடமாம். இன்று பலர் பேனா பிடிப்பதன் காரணி கர்ம வீரர் என்பர். இன்று பலர் பேனா பிடிப்பதன் காரணி கர்ம வீரர் என்பர். கல்வி கொடுக்க கற்றிருக்க தேவையில்லை, வாரி வழங்க வைத்திருக்க தேவையில்லை, முயன்றால் உன்னால் முடியும். பெருந்தலைவர்கள் கதை போதும், நீவிர் கண்ட நாயகர்கள் கதை கேளும். பெருந்தலைவர்கள் கதை போதும், நீவிர் கண்ட நாயகர்கள் கதை கேளும். ஊரோரச் சந்தை போகாதோர் உண்டோ, உழவன் முதலாளியான காட்சி கண்டதுண்டோ? ஊரோரச் சந்தை போகாதோர் உண்டோ, உழவன் முதலாளியான காட்சி கண்டதுண்டோ? கொள்ளையில் விளைந்த முருகையும் சல்லையில் விழுந்த மாங்கனியும் வெள்ளை பூசணியும் வெள்ளறியும் அதியமான் கொடுத்த நெல்லிக்கனியும் நாம் விரும்பும் நாவற்பழமும் நாலாபுரமும் விற்பனைக்கு வைத்திருப்பார்கள். அத்தனையும் அட்டை பெட்டி இல்லாத ஆர்கானிக் பொருட்கள். அத்தனையும் அட்டை பெட்டி இல்லாத ஆர்கானிக் பொருட்கள். கூன் விழுந்த பாட்டி கால் நீட்டி காத்திருப்பார். கூன் விழுந்த பாட்டி கால் நீட்டி காத்திருப்பார் வாடிக்கையாளர் வேண்டி. யார் வந்து வாங்குவாரோ யான் துயர் துடைப்பாரோ. யார் வந்து வாங்குவாரோ யான் துயர் துடைப்பாரோ. ஆடையில் கிளிசல்கள் அப்பட்டமாய் தெரியும், அடுத்த நொடியில் அவர் வறுமையின் துயர் புரியும். அவளுக்கு கோடிகள் தேவையில்லை, வைத்திருக்கும் கொத்துமல்லி விற்றாலே போதும். மறுநாள் உணவுக்கான வருமானம் போதும். வங்கியில் செலுத்திட ஆதாரம் இல்லை. வங்கியில் செலுத்திட ஆதாரம் இல்லை, ஆதாரும் இல்லை. அழுக்கு நோட்டு கூட அவர் முகத்தில் சிரிப்பை காட்டும். அழுக்கு நோட்டு கூட அவர் முகத்தில் சிரிப்பை காட்டும். கிடைத்த சில்லறை காசுகளை பொறுக்கி சேலை நுனியில் இறுக்கமாய் கட்டி பத்திரப்படுத்திக் கொள்வாள். கிடைத்த சில்லறை காசுகளை பொறுக்கி சேலை நுனியில் இறுக்கமாய் கட்டி பத்திரப்படுத்திக் கொள்வாள். தொலைந்தால் அது சில்லறை அல்ல, தொலைந்தால் அது சில்லறை அல்ல, அவளின் ஒரு நாள் மகசூல். விற்று தீராத காய்கனிகளை துணியில் கட்டி தூக்கிச் செல்வாள் சும்மாடாய். அந்த சுமைதாங்கியின் நம்பிக்கை எல்லாம் அடுத்த நாள் விடியும் என்று. அந்த சுமைதாங்கியின் நம்பிக்கை எல்லாம் அடுத்த நாள் விடியும் என்று. அந்த மூதாட்டியின் உழைத்து புடைத்த நரம்புகள் கூட பின்னி பிணைந்திருக்கும், உண்மை செறிந்திருக்கும். போராட்டமின்றி வாழ்க்கை இல்லை,
தோல்விகள் இன்றி வெற்றி இல்லை, இரவு இன்றி விடியல் இல்லை. முயன்றால் உன்னால் முடியும், விடிந்தே தீரும், வாழ நினைத்தால் வாழலாம். தூக்குனாம் குருவிய ஒரு அருமையான உதாரணம் எடுத்துக்கிட்டார். அது அந்த வீட்டில் ஊஞ்சல் கிடையாது, ஏன்னா அந்த வீடே ஊஞ்சல் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த கற்பனை எடுத்து சொன்னார். அதில் இன்னொரு குறிப்பு இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. தூக்குணாங்குருவி கூடு வந்து ஆண்குருவி தான் கட்டும். ஆண்குருவி கட்டும், எவ்வளோ சிரமம் தெரியுமா, எடுத்து எடுத்து புல் எடுத்து தையல் போட்டு கட்டி முடிச்சப்புறம் பெண் குருவி வந்து அதை மேற்பார்வை பார்க்கும், இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும், வந்து இப்படி எப்படி பார்த்துட்டு அப்படிங்கும். இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கணும். ரிஜெக்ட் பண்ணிடுங்க, நல்லா இல்லை உன் டிசைன்ட்டு, என்ன பண்ணோம், திரும்ப இன்னொரு கூட கட்டும். ஆண்குருவி மீண்டும் ஒரு கூட கட்டும். எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு காதல் இருந்தா அந்த கட்டின வீட்டை அந்த அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னோடனே அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு வீட்டை கட்டுது தூக்குணாங்குருவி. அதே மாதிரி இலையில தையல் போட்டு குருவி கூடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா, அது நல்லா இருக்கும். அது சின்ன பொறியினிலே திருமுருகன் பிறந்ததுவும், சுண்ணாம்பு களவாய் ஓர் தமிழ் சொல்லால் குளிர்ந்ததுவும், சிறு குருவி இலை தைத்து சிறு வீட்டில் வாழுவதும், சினம் கொண்ட மத யானை இடமின்றி திரிவதுவும், எறும்புக்கு சுறுசுறுப்பும் சேவலுக்கு பெருந்திமிரும் எவர் சொல்லி வந்ததடா, எவர் சொல்ல முடியுமடா, அன்னை மகாசக்தி ஆடுகின்ற ஆட்டமடா, அவள் போக்கை யார் அறிவார், அதை நாம் யார் பகுத்தறிய, என்று என்னுடைய கவிதையை அவர் நினைவுபடுத்துகிறார். நல்ல அருமையான கருத்துக்களை தகவல்களோடு சேர்ந்து கவித்துவமாக கொடுத்த நண்பர் ராஜேஷ் தர்மலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞரை அழைப்போம். இவர் எங்கிருந்து வருகிறார் என்றால், இந்த பெண்மணி ஜப்பானிலிருந்து வருகிறார். இவர் வந்து ஆங்கில இலக்கியம் இளங்கலை, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காங்க கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஜேர்னலிசம்ல. கோவையில் பிறந்து ஜப்பானில் தமிழ் கொடியை நாட்டிய கோமகளே என்று இவரை நான் வரவேற்கிறேன். எதுவும் கடந்து போகும், நீ வேணா கேள அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. எதுவும் கடந்து போகும் என்பதை நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் ராஜலட்சுமி அவர்கள். வருக. வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். இது எனது முதல் கவியரங்கம். ரமணன் சார் அவர்கள் முன்னால பேசுறது வந்து இட் இஸ் அ வெரி பிளஸிங் ஃபார் மீ. வாழ நினைத்தால் வாழலாம், எதுவும் கடந்து போகும், இதுவே எனது தலைப்பு. கடமைகளை பாக்கியோ, கனவுகளை தேக்கியோ, உழைப்பினை ஒதுக்கியோ வைக்காத டோக்கியோ நகரிலிருந்து ஒரு நிஜ கவிதை. இரவின் மடியில் உறங்கி பகலின் முகத்தில் விழிக்கிறோம். இனிப்போ கசப்போ, புளிப்போ துவர்ப்போ, கையில் கிடைத்ததை குதப்பி முடிக்கிறோம். தொண்டையில் அழுத்தி அடித்து நொறுக்கினோம். இப்படித்தானே தினமும் இனிப்பும் கசப்புமா எதுவரினும் ஏற்கிறோம். இரவினை கடந்து பகலையும் பார்க்கிறோம். கரும்பலகையில்லா வகுப்பறையில், கரும்பலகையில்லா வகுப்பறையில், இயற்கையின் கையில் நன்கு பயில்கிறோம். நிதம் பாடம் கற்கிறோம். குருகுலம் சென்றோம், பள்ளிகள் சென்றோம், குருகுலம் சென்றோம், பள்ளிகள் சென்றோம். இன்றோ கணினியை கட்டிக்கொண்டே காணொளியில் குருவினை காண்கிறோம், காணொளியில் குருவினை காண்கிறோம். காரோடும் ரோடோடும் போராடும் சாலை தொழிலாளியும், மண்ணிலிருந்து விண்ணை எட்டும் மாளிகை அமைத்த கட்டிடத் தொழிலாளியும், கூலிக்கு வேலை செய்தவரும், மென்பொருள் லாபத்தால் மில்லியனை பார்த்தவரும், ஜாலியாய் ஜாக்பாட் அடித்தவரும், பெரும் பதவியோ பகட்டோ, தொழிலில் பெரிதோ சிறிதோ, இயற்கையின் முன் அனைவரும் சமமே. வியப்பென்ன, இது உண்மை கணமே. கடும் புயலை கடந்தோம், கனமழையை கடந்தோம், பெருவெள்ளம் கடந்தோம், நிலநடுக்கம் கடந்தோம், மலைச்சரிவும் கடந்தோம், எரிமலை சாம்பலில் ஏகாந்தம் கண்டோம், பனிமலை உருகி ஊருக்குள் நதியும் நீரும் பாயக் கண்டோம், அணு உலை வெடித்து வெப்பம் வெகுண்டிடக் கண்டோம், விண்கல் வீழ்ந்து கதிர்வீச்சை கண்டோம், உறுப்புகள் உரையக் கண்டோம், காலநிலை மாற்றங்கள் பல கண்டோம், காலநிலை மாற்றங்கள் பல கண்டோம், உயிரினங்கள் பல அழியக் கண்டோம், மானிடர் ஆனதனால்தானே எதையுமே கடந்து வந்தோம்,
எதுவும் கடந்து போகும் என்று. பேரிடர் எல்லாமே கடந்தோம். கொடும் பாவி, இந்த கோவிட்-19 கொரோனாவை மட்டும் கடக்காமலேவா இருப்போம்? வாழ வழியில்லை என விழி நீருடன் விழப்போகிறோம் என்று தவிப்போருக்கு ஒன்று சொல்ல வந்தேன். கேளும் இம் நட்பே, இரவின் மடியில் உறங்கிய நாம் எதிர்பார்த்திருப்போம் பகலுக்காக. இதுவரை இயற்கைக்கு இழைத்த கொடுமைக்கெல்லாம் மனதார மண்டியிட்டோம், மன்னிப்பும் கோரினோம், சடலங்களை சமர்ப்பித்தோம். மரணம் மனித வாழ்வில் வந்தால் போகாத விருந்தாளி, போனால் வராத பங்காளி. இன்று மரணம் மேடை போட்டு நாடையே ஆள்கிறது. அச்சத்தோடும் ஐயமோடும் பயபக்தியோடும் எவருக்கும் யாரிடத்தும் இடையூறாய் இல்லாமல் தனிமையில் திறன்பட, இனிமையோ இன்னலோ தனிமையில் திறன்பட. அனைவரும் அமைதியில் நலமாய்த்தான் இருக்கிறோம். விடியும் என்ற நம்பிக்கையில் இரவோடு நாம் விடிந்த பின்னரோ காத்திருப்போம் நன்றியுடன் மீண்டும் நள்ளிரவுக்காக. இறக்கையில் இனம் மதம் இன்னபிற எதுவுமே எடுத்துச் செல்ல இயலாம் மனிதம் இயலாமையின் இமயத்தில் உடமையாய் எடுத்துச் செல்ல விளைவது உயிருடன் கூடிய உடம்பு ஒன்றே. இவ்வுடம்பை வளர்த்து உயிரும் வளர்த்து எத்தகைய இன்னல் கண்டும் எவ்வளவு கருணை இயற்கை கடவுளுக்கு. இன்னும் இனியும் பலர் சுவாசித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். இப்படியே சுழலட்டும் நல்வாழ்க்கை. நித்திரையில் பணிச்சுமையில் அமைதியில் இறைச்சலில் நேற்றைய நிகழ்வில் இன்றைய பொழுதில் நாளைய தினத்தில் எவ்வேளையிலும் வருங்காலத்திலும் நிஜம் ஒன்றே, காலம் கடந்தே தீரும், எதுவுமே கடந்து போகும். கடந்த காலம் கழியட்டும், இனிதென இருக்கும் இந்நொடி கசப்பை பூக்கட்டும். வாழ்தலில் கவலை துறப்போம், வாழ்ந்து கொண்டே அச்சம் துறப்போம். இங்கனம் இவ்விடம் முழுமையாய் இழக்கு ஒன்றுமில்லை. இழந்ததை என்னை வருத்தப்படாமல் இனி வருவதை எதிர்கொள்வோம். சேகரித்த நினைவுகளோடும் பெற்ற அனுபவங்களோடும் ஏமாற்றங்களை ஒதுக்கி ஏற்றங்கள் பெறுவோம். தொலைவை கடந்தோம், மறதி கடந்தோம், நிழலை கடந்தோம், வெயிலும் கடந்தோம், அவமானம் கடந்தோம், புகழ் கடந்தோம், எதுவரினும் கடப்போம் எப்போதும் இப்போதும். கோவிடும் போய்விடும், கடந்து போவோம் என்று. எதுவும் கடந்து போகும் என்று, எதுவுமே கடந்து போகும் என்று. நன்றி. அடுத்து கவிவாட நான் மஸ்கட்டில் இருந்து ஒரு இனிய தோழி, இவர் பல நல்ல நிகழ்ச்சிகளை மஸ்கட் தமிழ்ச்சங்கத்திற்காக எடுத்து நடத்தி இருக்கிறார் திருக்குறள் பாசறைக்காக. இவர் ஸ்வர்ணா சபரிகுமார். கொரோனா கிருமியின் கோர பிடியில் புவி தோழம் முழுக்கவே கோர்க்கப்பட்டிருக்கின்றது. இயல்பு வாழ்க்கைதனில் எண்ணற்ற மாற்றங்கள், எங்கெங்கு காணினும் இடைவெளிக்கான தோற்றங்கள், தொலைவினில் இருந்தபடியே தொடர்பினில் உறவுகள், தொலைவினில் இருந்தபடியே தொடர்பினில் உறவுகள், தொற்று துருத்தல்களால் தொலைந்திட்ட மகிழ்வுகள், இயந்திர உலகத்தில் ஏற்கனவே உறவுகளுடன் என்கிற வாழ்க்கை முறை இல்லாமலே போய்விட்டது. இதில் இன்னமும் இடைவெளியா? இருளுக்குள்ளும் இருட்டா? இது என்ன கோலம்? இயற்கை செய்த மாயம்? வருவாய்க்கு என் செய்வது? வயிற்று பிழைப்பு, வங்கி கடன், இப்படி வகை வகையான சிந்தனைகள். வாடியிருக்கும் நேரத்தில் வைட்டமின் மருந்தாய் காதில் வந்து விழுகிறது ஒரு வரி. வாடியிருக்கும் நேரத்தில் வைட்டமின் மருந்தாய் காதில் வந்து விழுகிறது ஒரு வைர வரி. வாழ நினைத்தால் வாழலாம். காலத்தை வென்றுவிட்ட கவியரசர் கண்ணதாசனின் கருத்தினில் விளைந்த அந்த காவிய வரி வருகிறது காற்றின் வழி. எந்த ஒரு சூழலுக்கும் ஏற்புடைய வரி எதிரொலித்து போகிறது மனதில் எழுச்சி ஊட்டியபடி. துவண்டு கிடந்த நேரத்தில் துணிக்கிறது வேட்கை எதையும் துணிந்து எதிர்கொள்ள. துணையாக நம்பிக்கை. துவண்டு கிடந்த நேரத்தில் துளிர்கிறது வேட்கை துணிந்து எதையும் எதிர்கொள்ள. துணையாக நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை, நமக்கெல்லாம் தெரிந்ததுதான்.
நாளை நமதென்ற நம்பிக்கைதான் வாழ்க்கை. நேற்றைய நினைவுகளுக்கும் நாளைய நம்பிக்கைகளுக்கும் நடுவே இன்று என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்ல காலம் பிறக்கிறது என்னும் ஒற்றை வரி போதும் அது நம் மனதில் மகிழ்ச்சிக்கான நம்பூரத்தை பாய்ச்சி செல்லும். நாளை நடப்பது ஒன்றும் நம் கையில் இல்லை, நாடகமே உலகம் என்று நான்கு பேர் குழப்பலாம். நாளை என்பது நாட்காட்டியிலும் இல்லையாமே, நாளை என்பது மாயம் நாட்காட்டியிலும் இல்லையாமே, நடுக்கத்திலும் கூட நான்கு பேர் புலம்பலாம். ஆனால் நாளை பற்றிய நம்பிக்கை காட்சிகள் நடந்தேறும் என்பதற்கு நம் தேசிய கவியே சாட்சி. கற்பனை எனும் மாய கம்பளத்தில் ஏறி அவர் காலங்களை கடந்து பல காட்சிகளை படைத்தார். கற்பனை எனும் மாய கம்பளத்தில் ஏறி அவர் காலங்களை கடந்து பல காட்சிகளை படைத்தார். திணையளவும் தன்னலமற்ற திண்ணிய நெஞ்சமும் தெளிந்தனல் அறிவும் அவரை தீர்க்க தரிசனம் காண செய்தன. நினைத்தவை நடந்திடம் முதலில் நினைவு நல்லது வேண்டும், நேர்மறை எண்ணங்களால் மனம் நிறைந்திடல் வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், நேர்மறை எண்ணங்களால் மனம் நிறைந்திடல் வேண்டும். கடமையை செய்து வந்தால் தனியும் காலம் என்பதற்கு கதையொன்று எடுத்துக்காட்டாக கண நேரத்தில் தோன்றுகிறது. மழை பொய்த்ததொரு வேளையிலே மக்கள் மறுகியிருக்க வயல் மடையமைக்கும் வேளையில் மளமளவென்று ஒருவர் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நினைத்து வீணே உழைப்பானே, நிம்மதியாய் இருக்கலாமே நிந்தனை செய்தனர் சிலர். மடையனாயவன் என்று மற்றோர் நினைக்க ஒரு நாள் மழை வந்து விழுந்து அவன் மடையும் மனமும் நிறைக்கிறது. ஒரு கை ஓசை எழுப்பாது உண்மைதான், ஒரு கை ஓசை எழுப்பாது உண்மைதான், ஆனால் ஒரு கை உலகையே மாற்றும் அது உளமார்ந்த நம்பிக்கை. இக்கட்டான சூழல்கள் எல்லாம் இலையுதிர் காலம் போலத்தான், இயல்பாய் குளிர்ந்து விடலாம், இதிலேயும் கலக்கம் வேண்டாம். தலையை தாண்டும் தண்ணீர் மட்டத்தால் தாமரை என்றும் மூழ்காது, தண்டை நீட்டி தற்காக்கும். தகவமைத்தல் உயிர்களுக்கு தவமின்றி கிடைத்த வரம், தகவமைத்தல் உயிர்களுக்கு தவமின்றி கிடைத்த வரம், தன்னம்பிக்கை மட்டும்தான் அதை தந்திடும் தாரக மந்திரம். முடங்கி இருப்பது என்பது முன்னோக்கி பாயத்தான், முடிவல்ல இதுவே எதிர்கால முயற்சிகளை தொடர்வோம். ஓடுமீன் ஓட கொக்குகள் உருமீன் வரும் வரையில் ஒற்றை காலில் நின்று உணர்த்துவதும் இதையேதான். ஓய்ந்துவிடவில்லை நாம், உறவிட்டுத்தான் கொண்டிருக்கின்றோம். ஓய்ந்துவிடவில்லை நாம், உறவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்வோம், மன உறுதியோடு இருப்போம். உடல் நலம் பேணுவோம், உளநலம் காப்போம், ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்வோம், உலகினை மீட்போம். உடல் நலம் பேணுவோம், உளநலம் காப்போம், ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்வோம், உலகினை மீட்போம். நம்பிக்கை மேகங்கள் நமக்காக தூங்கும், நட்ட விதைகள் நாளை நல்ல மரங்களாகும். நாளைய அறுவடைக்காக நல்ல விதைகளை நம்பிக்கைகளை, நாளைய அறுவடைக்காக நல்ல விதைகளை நம்பி கைகளை நம்பி நாம் இன்றே விதைப்போம். நாளை நமதே, நாளும் நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. என் பின்னால் தெரிகின்ற அந்த சிங்கப்பூர் ஊற்றைப் போல இன்று சிங்கப்பூர் கவியரங்கம் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக முடங்கி போய் கிடக்கின்ற தொழிலாள பெருமக்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையிலே அருமையான கவிதைகளை வழங்கிய இந்த கவிஞர்களை முதலில் நாம் பாராட்டுவோம். வாழ நினைத்தால் வாழலாம் என்கின்ற பொது தலைப்பிலே உன்னால் முடியும், தடைக்கல்லும் படிக்கல்லே, வழியாயில்லை பூமியில், முயற்சியே மூச்சு எனக்குள், எதுவும் கடந்து போகும், நாளை நமதே, சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற ஏழு தலைப்பில் என்னென்னவெல்லாம் இவர்கள் நிறம் காட்டினார்கள். இந்த கவியரங்கத்தை இப்பொழுது நாம் இங்கே நடத்த எதனால் நடத்தினோம்? இந்த அமைப்பாளர்கள் நம்முடைய டாம் ப்ராஜெக்ட் டாமும் லீஷாவும், லீஷா இலக்கிய அமைப்பும் எதற்காக இந்த கவியரங்கத்தை இங்கே கூட்டினார்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாரும் வந்து இந்த கொரோனா கிருமியால உலகமே கொஞ்சம் கதி கலங்கித்தான் போயிருக்கிறது. ஆனா மனிதன் சோர்வடைய கூடாது. இந்த உலகத்தினுடைய சிறப்பே மானிடம்தான். நாம சோர்ந்து போனா உலகமே சோர்ந்து போகும். அதனால நாம வந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதை வந்து தமிழ் மூலம் நல்ல கவிதை மூலம் சொல்லலாம் என்ற ஒரு அற்புதமான முடிவை எடுத்து இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, இந்த கொரோனாவால் எவ்வளவோ பாதிப்பு, எவ்வளவோ இடர், எவ்வளவோ நஷ்டங்கள், பொருளாதார நஷ்டங்கள்,
பலர் உடைய வாழ்வாதாரமே நிலை குலைந்து போயிருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதனுடைய மறுபக்கத்தையும் பார்க்கணும். இதனால் ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிறேன், நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறீர்கள், சிங்கப்பூரில் இருந்து சில கவிஞர்கள், ஜப்பானிலிருந்து ஒருவர், ஸ்ரீலங்காவிலிருந்து ஒருவர், ஓமன் நாட்டிலிருந்து ஒருவர், இதை பார்க்க உலகம் அனைத்தும் பல ரசிகர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப என்ன ஆயிற்று? இந்த கொரோனாவினால் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பது புரிகிறது அல்லவா? ஒரே ஒரு கூரை, ஒரு குடும்பம், ஒரே இனம் என்பதனை ஒரு கிருமி சொல்லி தந்தது. நாம் உணர்லையே இது வரைக்கும்? ஒரு கூரை, ஒரு குடும்பம், ஒரே இனம் என்பதனை ஒரு கிருமி சொல்லி தந்தது. ஒரே கடல், ஒரே வானம், ஒரே வாழ்க்கை என்பதைத்தான் அது ஒளிந்திருந்து கற்றுத்தந்தது. கண்ணுக்கு புலப்படலையே? ஒரே கடல், ஒரே வானம், ஒரே வாழ்க்கை என்பதைத்தான் அது ஒளிந்திருந்து கற்றுத்தந்தது. உலகமாளும் செல்வரையும் ஒன்றுமில்லா ஏழையையும் ஒரே தட்டில் வைத்து விட்டது இல்லையா? நீ எவ்வளோ பெரிய மில்லியனரா இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, கொரோனாவினுடைய பார்வையில் கடவுள் பார்வை மாதிரி ரெண்டு பேரும் சமம்தான் இல்லையா? உலகாளும் செல்வரையும் ஒன்றுமில்லா ஏழையையும் ஒரே தட்டில் வைத்து விட்டது. கலகம் செய்யும் புல்லரையும் கட்டியாளும் அரசினையும் கதவுக்குள்ளே பூட்டி விட்டது. எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். கட்டிலாமல் வாழ்பவரை, ஒரு நெறி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர், கட்டிலாமல் வாழ்பவரை கையை கழுவ வைத்தது, கட்டித்தழுவ வந்தவரை எட்டி நிற்க செய்தது. செஞ்சுதா இல்லையா? கட்டிலாமல் வாழ்பவரை கையை கழுவ வைத்தது, கட்டித்தழுவ வந்தவரை எட்டி நிற்க செய்தது. மட்டில்லாத ஒப்பனைக்கு மாஸ்க் போட வைத்தது சரியா? மட்டில்லாத ஒப்பனைக்கு மாஸ்க் போட போட்டு விட்டது. மசியாதார்க்கு அபராதம் சிறைவாசம் தந்தது. இவ்வளவு தந்திருக்கு கொரோனா. இந்த உலகத்தில் மதங்கள் என்றும் ஒற்றுமையை மனிதருக்கு தரவில்லை. மனிதநேயம் என்னும் தர்மம் மனதில் இன்னும் வரவில்லை. விதம் விதமாய் சமூக நீதி விரிவுரையால் பயனில்லை. வையத்திலே செல்வத்தினால் வாழ்க்கை சிறக்கவில்லையே. இங்கே செல்வத்தால் வாழ்க்கை சிறக்கவில்லை, சமூக நீதியை பற்றி பேசி பயனில்லை, மனிதநேயம் என்பது இன்னும் மனிதர்கள் மனதில் பதியவில்லை, மதங்களால் ஒற்றுமை வரவே இல்லை. மதங்கள் இன்னும் மதங்கள் என்றும் ஒற்றுமையை மனிதருக்கு தரவில்லை. மனித நேயம் என்னும் தர்மம் மனதில் இன்னும் வரவில்லை. விதம் விதமாய் சமூக நீதி விரிவுரையால் பயனில்லை. வையத்திலே செல்வத்தினால் வாழ்க்கை சிறக்கவில்லையே. ஆனால் ஒரு கிருமி உலகத்தையே ஒன்றுபட வைத்ததே, ஒரு கிருமி உலகத்தையே ஒன்றுபட வைத்ததே, ஒரு கிருமி மனிதா நீ ஒன்றும் இல்லை என்றதே. ஒன்றும் இல்லைன்னு பண்ணிருச்சு. ஒரு கிருமி மனிதா நீ ஒன்றும் இல்லை என்றதே. ஒரு கிருமி விலக வைத்து ஒற்றுமையை காட்டுது. ஒரு கிருமி சமூக இடைவெளி விலக வைத்து ஒற்றுமையை காட்டுது. ஒரு கிருமி விருப்பம் போல உலகை இன்று ஆட்டுது. ஆனா இன்றைக்கு நாம பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். நீங்க சிங்கப்பூரோ, நான் இந்தியாவோ, ஓமனோ, ஜப்பானோ, ஸ்ரீலங்காவோ, எந்த நாடோ, நாம் எல்லாரும் ஒரே தாய் மக்கள், ஒரே வானம், ஒரே கூரையின் கீழ் வாழ்கின்ற ஒரே குடும்பத்தினுடைய குழந்தைகள் என்கின்ற நினைப்பை நாம் இன்றைய இந்த கொரோனாவிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். கடலில் மிதக்கும் உலகத்திலே மணிக்கொடியை நாட்டுவோம். என்ன கொடி? மனித கொடி. கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். கடலில் மிதக்கும் உலகத்திலே மனித கொடியை நாட்டுவோம். ஒற்றுமையே வாழ்க்கை இதை உள்ளத்திலே கூட்டுவோம். ஒற்றுமையே வாழ்க்கை இதை உள்ளத்திலே கூட்டுவோம். உலகம் ஒரே நாடு என்னும் புதிய விதியை தீட்டுவோம்.